வணக்கம் நண்பர்களே, கல்வி சேவை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், பொது அறிவு வினா விடை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பொது அறிவில் ஒரு 200 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார்? சரோஜினி நாயுடு. எவரெஸ்ட் சிகரம் மீது ஏறிய முதல் பெண் யார்? பச்சேந்திரி பால். சண்டிகர் நகரை நிர்மாணித்தவர் யார்? லீ கோர்பூசியர். இந்தியாவில் முதல் ஆங்கில நாளிதழை துவக்கியவர் ஜே ஏ ஹிக்கி. இந்தியாவில் நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் ஜோதி பாசு. இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க அதிபர் ஜேசன் ஹேவர். இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை வாகா. அமெரிக்காவின் நாசாவில் இருந்து விண்வெளி ஆய்வு மையத்திற்கு பொருட்கள் கொண்டு செல்ல பயன்படுத்தும் விமானம் வந்து போயிங். அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் பெயர் வந்து ஆக்டா. கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் வந்து யுரேனியம். குற்றால அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. பன்னாட்டு விமான நிலையம் மதுரையில் உள்ளது. தவறு. நாசிக் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கோதாவரி. வெளிர் கழுத்துப்பட்டை பணியாளர்கள் எனப்படுபவர் மூன்றாம் நிலை தொழில் புரிவோர். அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது? பாபநாசம். உப்பு அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத். தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் பிலாஸ்பூர். சென்னை திண்டுக்கல் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை NH-45. வல்லநாடு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. எதன் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது? லிக்னைட். தமிழகத்தில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத நகரம் மதுரை. விட்டிகல்சர் என்பது திராட்சை வளர்த்தல். தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. கிரிக்கெட் விளையாட்டில் ஆடுகளம் நீளம் என்ன? 22 கஜம். ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய மஞ்சள் சந்தை எங்குள்ளது? ஈரோடு. இந்திய குடியரசுத் தலைவர்களில் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் ராதாகிருஷ்ணன். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி பெறப்படும் இடம் ஜார்க்கண்ட். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஹைதராபாத். தமிழகத்தில் ஐந்தருவி எங்கு உள்ளது? குற்றாலம். பிஎஸ்என்எல் விரிவாக்கம் என்ன? பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட். ஒலிம்பிக் போட்டியில் மாரத்தான் ஓட்டியின் தூரம் எவ்வளவு? 42.19 சென்டிமீட்டர். யுனெஸ்கோ அறிவித்துள்ள உலகின் பாரம்பரிய சின்னங்கள். ஜெர்மனியில் உள்ள ஒபேரா ஹவுஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தில் உள்ள சர்ச் ஆஃப் நேட்டிவ் தேவாலயம், சீனாவின் செங்ஜியாங் பாசில் வயல்.
என்னென்னு சொன்னால் உலகின் பாரம்பரிய சின்னங்கள் என்னென்னா யுனெஸ்காக ஜெர்மனியில் உள்ள ஒபேரா ஹவுஸும் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல உள்ள சர்ச் ஆஃப் நேட்டிவ் தேவாலயமும் சீனாவின் செங்ஜியாவ் பாசில் வயலும். ஜப்பானில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் மற்றும் சுனாமி காரணமாக எந்த அணு உலையில் பாதிப்பு ஏற்பட்டது? புகுஷிமா. ஜப்பானில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் மற்றும் சுனாமி காரணமாக எந்த அணு உலையில் பாதிப்பு ஏற்பட்டது? புகுஷிமா. ஜப்பானில் அமெரிக்கா குண்டு வீசிய இடங்கள் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஜப்பானில் அமெரிக்கா குண்டு வீசிய இடங்கள் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டில் இறந்தவர்கள் 200,000 பேர். ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டில் இறந்தவர்கள் 200,000 பேர். ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. ஹிரோஷிமா நகரில் உள்ள குழந்தைகள் அமைதி நினைவாலயம் யாருக்காக கட்டினார்கள்? ஜப்பான் சிறுமி சடோகா சகாகி. ஜப்பான் சிறுமி சடோகா சகாகி. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு அழைப்பர்? ஓரிகாமி. இசை சம்பந்தப்பட்ட காரின் பெயர் ஆல்டோ. இசை சம்பந்தப்பட்ட காரின் பெயர் ஆல்டோ. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் எந்த கடற்கரையில் உள்ளது? பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல். மஸ்கட் யுஏஇயில் இல்லாத நாடு ஆகும். சரி. உலகிலேயே மிக வேகமாக இயங்கும் பாம்பு கருப்பு மாம்போ ஆப்பிரிக்காவில் உள்ளது. 1988 வெளிவந்த மூன் வாக்கர் திரைப்படம் யாரை பற்றியது? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக்கர் திரைப்படம் வந்து மைக்கேல் ஜாக்சனை பற்றியது. தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ். தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் வந்து பிப்ரவரி 18. தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் பிப்ரவரி 18. நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே அறியும் விலங்கு நாய். நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே அறியும் விலங்கு நாய். எலியின் கேட்கும் திறன் மனிதனை விட எத்தனை மடங்கு அதிகம்? 60. எலியின் கேட்கும் திறன் மனிதனை விட எத்தனை மடங்கு அதிகம்? 60. பால் உற்பத்தியில் உலகிலேயே முதலிடத்தில் உள்ள நாடு இந்தியா. பால் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது இந்தியா. இந்தியாவில் முதன் முதலில் எங்கு தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது? டெல்லி. இந்தியாவில் வந்து முதன் முதலாக தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து டெல்லி. தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் வந்து பூனே. தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் பூனே. மான்கணிசு அதிகமாக காணப்படும் மாநிலம் வந்து ஒரிசா. மான்கணிசு அதிகமாக காணப்படும் மாநிலம் வந்து ஒரிசா. அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து விருதுநகர். அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து விருதுநகர். எம்எஸ் விஸ்வநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1998. எம்எஸ் விஸ்வநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1998. கழிவு தாளை காகிதம் எத்தனை சதவீதம் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் பயன்படுத்தலாம்? 44%. கழிவு தாளை காகிதத்தை எத்தனை சதவீதம் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் பயன்படுத்தலாம்? 44%. சீனாவின் ஷிஜியாங் மாநிலத்தில் உள்ள துறைமுகம் வந்து ஹவுசான். ஹவுசான். எந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும்? மொத்த ஓட்டில் 6% 2 MLAக்களையும் பெற்றிருக்க வேண்டும். மொத்த ஓட்டில் 6% 2 MLAக்களையும் பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் வந்து 7516 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் வந்து 7516 கிலோமீட்டர் ஆகும். மனிதன் சராசரியாக ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை சுவாசிக்கிறான்? 2200 முறை. 2200 முறை. கார்பன் புகையை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம். கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம். இந்தியாவில் எவ்வளவு டன்கள் மின்னியல் கழிவுகள் உற்பத்தியாகின்றன? 380,000 டன். 380,000 டன். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் எது? மும்பை. இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் வந்து மும்பை. உலகின் பருத்தி ஆடை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். பருத்தி ஆடை உற்பத்தி செய்கிறதுல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. தமிழகத்தில் எங்கு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது? சேலம். தமிழகத்தில் எஃகு நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சேலத்தில். ஆக்ஸ்ஃபர்ட் ஆங்கில அகராதி முதன் முதலில் எப்போது வெளியிடப்பட்டது? 1933 லண்டனில் வெளியிடப்பட்டது. ஆக்ஸ்ஃபர்ட் ஆங்கில அகராதி முதன் முதலில் எப்போது வெளியிடப்பட்டது? 1933 லண்டனில் வெளியிடப்பட்டது. ரியோ உச்சி மாநாட்டின் வேறு பெயர் என்ன? புவி உச்சி மாநாடு. ரியோ உச்சி மாநாட்டின் வேறு பெயர் புவி உச்சி மாநாடு. ஹுப்ளி எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகா. ஹுப்ளி எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகா. அக்டோபர் முதல் வாரத்தை அரசு டேஷ் வாரமாக கொண்டாடி வருகிறது. வனவிலங்கு. அக்டோபர் முதல் வாரத்தை அரசு டேஷ் வாரமாக கொண்டாடி வருகிறது. வனவிலங்கு.
சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? ஆர் கே சண்முகம் செட்டியார். சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? ஆர் கே சண்முகம் செட்டியார். கலைவாணர் எம் எஸ் கிருஷ்ணன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி. காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார்? டாக்டர் ராமச்சந்திரன். காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் டாக்டர் ராமச்சந்திரன். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதல்வர். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதல்வர். தமிழகத்தின் முதல் பெண் கமாண்டோவின் பெயர் என்ன? காளியம்மாள். தமிழகத்தின் முதல் கமாண்டோவின் பெயர் என்ன? காளியம்மாள். ஆங்கிலேயர் காலத்தில் போலீஸ் கமிஷனராக இருந்த ஒரே இந்தியர் யார்? பாராங்குசம் நாயுடு. ஆங்கிலேயர் காலத்தில் போலீஸ் கமிஷனராக இருந்த ஒரே இந்தியர் வந்து பாராங்குசம் நாயுடு. தமிழகத்தில் பிர்லா கேர் கோளாரங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சைனா சென்னை. தமிழகத்தில் பிர்லா கோளாரங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சென்னை. தமிழகத்தில் குடுமியான் மலை கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? புதுக்கோட்டை. தமிழகத்தில் குடுமியான் மலை கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? புதுக்கோட்டை. தமிழகத்தில் முதன் முதலில் எங்கு அச்சுக்கூடங்கள் அமைக்கப்பட்டன? சிவகாசி. தமிழகத்தில் முதன் முதலில் எங்கு அச்சுக்கூடங்கள் அமைக்கப்பட்டன? சிவகாசி. கணித மேதை ராமானுஜம் பிறந்த ஊர் கும்பகோணம். ஆசியாவிலேயே அதிவேகமாக காற்று வீசும் பகுதி எது? ஆரல்வாய் மொழி. தமிழகத்தில் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? காரைக்குடி. தமிழக அரசின் தொல்லியல் அகழ்வாயகம் எங்குள்ளது? வேலூர். மருது பாண்டியர் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கொல்லங்குடி. ரமண மகரிஷி பிறந்த இடம் வந்து திருச்சுழி. போரிஸ் பெக்கர் எதனுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்காக விளையாடிய கிரிக்கெட் ஆட்டக்காரர் பட்டோடி நவாப். ஐந்து முதல்வர்களுடன் நடித்து தமிழ் திரைப்பட நடிகை மனோரமா. தேசிய ஒருமைப்பாடு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 19. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. அகிலனின் ஞானபீட விருது பெற்ற தமிழ்நூல் சித்திரப்பாவை. ஒடிசா அரசின் கோனாக் சம்மான் விருது பெற்ற தமிழ் கலைஞர் பத்மா சுப்பிரமணியம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 5. 1992 பாரத ரத்னா விருது பெற்ற தொழிலதிபர் JRT டாடா. சாக் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து டாக்கா. சலீம் அலி சுற்றுச்சூழல் இயல் கல்லூரி எங்கு உள்ளது? பாண்டிச்சேரி. ஃபீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் மானக்ஷா. உருக்காலை உள்ள இடங்கள் வந்து பொக்காரோ, துர்காப்பூர், ரூர்கேலா. இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனம் வந்து இந்தியன் ரயில்வே. மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? சென்னை. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நன்றி, வணக்கம்.